ஹலோ, என்னடா லோடெல்லாம் இறக்கிட்டியா? நான் இன்னும் கோவத்தில் தானே இருக்கிறேன். வண்டி மூணாவது தடவை பஞ்சர்ண்ணா. டேய், இன்னும் கோவத்தில் தான் இருக்கியா? 8 மணிக்குள்ள லோடு இறக்குன்னு ஒன்று தெரியாதாடா. எனக்கு என்ன இங்கேயே இருக்கணும் ஆசையாண்ணா. மூணாவது தடவை வண்டி பஞ்சர்ன்னு கேட்கல. பஞ்சர் பஞ்சர். ஐயோ, டேய் பஞ்சர்னா என்னடா? ஸ்டெப்னு எடுத்து மாட்ட மாட்டியா? அவனை ஒரு நாள் எடுத்து வாங்க போகிறடா நீ. நோ, ஸ்டெப்னியில் தானே நம்ம வண்டி ரொம்ப நாளாக ஓடி நிற்குது. ஏன் வண்டியே ஸ்டெப்னியில் தான்டா ஓடுது? நீ என்ன பண்ணுற ஏது பண்ணு எனக்கு தெரியாது. பஞ்சரை விட்டுற, லோடை இறக்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறேன். புரியுதா? நோ, இங்கே கடை எங்கே இருக்குதுன்னு தெரில. எங்கே போய் பஞ்சர் போட்டு எப்படி வண்டி ரெடி பண்ணி எப்படி டைமுக்கு போய் சரக்கு சேர்க்குறது? டேய், அன்னைக்கு 5 லட்சம் ரூபா கேட்கும் போது எவ்வளோ ஆர்வமாக கேட்டேன். அதே ஆர்வத்தோட பஞ்சர் கடை எங்கே இருக்குன்னு கேள்றா. லூசு படம் முட்டை வாங்கிச்சிடல. லூஸ் தாண்டா நான். பஞ்சர் ஆனால் ஓனர் கடை ஃபோன் பண்ணுவேன். முட்டா படம். ஓனர் வந்து ஒட்டி கடை கொடுப்பான் பஞ்சரை. அந்த ரதத்தை வண்டியை சில்பாவை பத்திரமா கொண்டு வந்து சேர்றா. அப்படியே பென்ஸ் வாங்கி கொடுத்துட்டாரு. டைமுக்கு எத்தணும்னு சாகத்துக்கு. டேய், என்னடா சொல்லிகிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைண்ணா, நான் பார்த்துக்கிறேன். கடை இங்கே தான் ஏன் இருக்கும், நான் தேடி ஒட்டிடுறேண்ணே. அது இதாண்டா திறமையான வேலைக்காரனோட அறிவு. பஞ்சர் போட்டு போய் நிறுத்திடுறேண்ணே, நீ வைண்ணா. வச்சிட்டாண்டா. வண்டி உள்ளே உட்காந்ததோடு வெளியேந்து பார்க்குற நேரம் தான் அதிகமாகுது. கடவுளே, ஐயோ, ஆக்சில் பிடிங்கிச்சா. லோடத்தின் போய் சேர்த்தா மாதிரி தான். இந்த டைமில் நான் எங்கடா மெக்கானிக்கை தேடுறது? பவருக்கு ஃபோனை போட்டுரும், வேற என்ன பண்ணுறது? பவரை ஒன்று ஒரு நாளைக்கு சில்பம் அப்பேர் எடுத்து மூஞ்சி உடையிடுறது ஒன்று. ஹலோ. ஹலோ அண்ணா. என்னடா பஞ்சர் போட்டு லோடு இறக்கிட்டியா? அங்கேயே கடையை கண்டுபிடிச்சு நானே பஞ்சர் போட்டேனா? வெரி குட், சூப்பர். நான் சூப்பர் தான், ஆனால் உன் சில்பா செட்டி தான் ஆக்சில் கட்டாய் நின்றுக்குது. ஆக்சில் உடஞ்சி போச்சா? ஆக்சில் கட்டாய்ச்சி வண்டி ஒரு அடி கூட நவுராது. டேடே, ஒரு நிமிஷம்ரா. லாக்டவுன் கர் தியா கயா. ஆஜ் ராத் 12 பஜே சே சம்பூர்ண லாக்டவுன் ஹோனே ஜா ரஹா. என்னது? அப் லாக்டவுன் கியா ஜா. டே, இங்க பாருடா, டிவில ஓடிட்டு இருக்குடா. 21 நாள் லாக்டவுன் ஆண்டா. லாக்டவுனா? ஆமாண்டா. மெக்கானிக் ஷெட் எதுமே இருக்காரா? என்னண்ணா சொல்ற புதுசா? இப்ப நான் என்னண்ணா பண்றது? சாப்பாட்டுக்கு 21 நாள் நீ தனியா உட்காந்துனே? இருடா, அவசரப்படாதடா. நான் சொல்ற விஷயத்த கேளு. வண்டிக்குள்ள சரக்கு 6 லட்சம் ரூபாய்க்கு இருக்கு. 6 லட்சமானோ? அத்த வேலை சாப்பாட்டுக்க வழி இல்லைன்ற 6 லட்சம்ன்ற? சரக்கு பத்திரம், வண்டி பத்திரம், அதுக்கு மேல நீ பத்திரம். நோ, இருட்டுல நின்னு இருக்கேன் நடு ரோட்ல. எவனும் இல்ல, நான் சுத்தினா என்னண்ணா பண்றதே? சரக்கு பத்திரம்ன்ற, நான் என்னண்ணா பண்ணுவேன்? அடுத்த போன கூப்பிடுறா. இருடா, வைடா. சாரி பாட்டி, தண்ணி வேணும் பாட்டி. அதான் உள்ள வந்த பாட்டி. தண்ணி குத்தினா போயிடும் பாட்டி. வேற சொல்ல பாட்டி, தண்ணிக்காக தான் பாட்டி வந்தேன். தெரியாம பட்ட பாட்டி. டேய் டேய் நில்லடா நில்லடா, உள்ள வந்தது நம்ம தண்ணி வேணும். பொய்யா சொல்றேன். இங்க வா, உள்ள உள்ள அடிக்காதீங்க. இல்ல வா, போ போ, வெளிய வா பாட்டி. ப்ளீஸ் பாட்டி, உள்ள வா. கிட்ட வா, தண்ணி பாட்டி. கேக்க வந்த பாட்டி. பாட்டி, உட்காரு உட்காரு உட்காரா. எலையடு எலையடுங்கற இல்ல. ஐயோ, என் கழுத்துல நான் போட்டிருக்க நகை எல்லாமே பாரம்பரிய நகை. இதை எடுத்துக்கொண்டு போய் விற்க போனேன்னு வச்சுக்கியே, உடனே நீ போலீஸ்ல மாட்டிக்குவேன். இந்த வீட்டுல பணம்னு பார்த்தேன்னா ஒரு 40,000-50,000 தேரும். அது உன் பிரச்சனைக்கு பத்தாது. இது சரி வராது. எல்லாத்துக்கும் மேல நீ என்ன கொண்டுட்டு போனா எண்ணி 24 மணி நேரத்துக்குள்ள போலீஸ் உன்ன அரெஸ்ட் பண்ணிடும். எப்படியே? என் வீட்டை சுத்தியும் என் வீட்டுக்குள்ளயும் சிசிடிவி கேமரா இருக்கு. எல்லா கேமராலயும் பதிவாயிடுச்சு. ஏடு அத பண்ணிச்சிரு பாட்டி. என்கிட்ட நடக்குமா? முட்டாப்பையிலே முட்டாப்பையிலே போலீஸ்ல மாட்டிக்குவேன்னு சொன்ன உடனே கத்திய கீழே போட்ட. அப்புறம் எப்படிடா மடையா உன் பிரச்சனை தீரும்? தெரியலையே. உன்ன மாதிரி வயசு பசங்களே இப்படித்தான், எதையுமே ஆறாமரை யோசிக்க மாட்டீங்க. எல்லாத்துக்கும் உடனே ரியாக்ட் பண்ணிடுவீங்க.
ஒரு வேலைன்னு வந்துட்டா எதையுமே கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணி பார்க்க மாட்டீங்க. முதல்ல அந்த கத்தி எடுறா. என்னது கத்தியவா? உனக்கு பணம் கொடுத்து உதவுறதுக்கு என் கையில காசு இல்ல. ஆனா உன் கையில பணம் வர வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழி தெரியும். என்ன பாட்டி சொல்ற? அந்த கத்தி எடுத்து என் கழுத்துல வெயி. கத்திய கழுத்துலயா? வீட்டை சுத்தி கேமரா வேற இருக்குது. பாட்டி ஒருவேளை அதான் போட்டு கொடுக்க பிளான் பண்ணுதா? நிஜமாதான் சொல்றியா? எடு, கை நடுங்குது. வைக்கவா? டேய் ஒழுங்கா வைடா, கை நடுங்க கூடாது. பையன் 5 லட்சம் போடுங்க சார். வேணா, என் அக்கௌண்ட்ல போட்டா நான் மாட்டிப்பேன், உங்க அம்மா அக்கௌண்ட்ல போடுங்க, நான் உங்ககிட்ட இருந்தே எடுத்துக்கிறேன். கத்திய ஸ்டெர்லைஸ் பண்ணியடா. இல்ல சார், ஸ்டெர்லைஸ் அப்படின்னா கத்திய சுடுதண்ணில போட்டு எடுத்தியாடா. சார் நான் என்ன சேவ் பண்ணுவா வந்திருக்கிறேன், கொலை பண்ண வந்திருக்கிறேன் சார். ஏண்ட மாஸ்க் போடல? மாஸ்க் வாங்க கூட காசு இல்ல சார், அதனால தான் இப்படி. மா இந்த மாதிரி சோஷியல் அவேர்னஸ் இல்லாத ஆள் கிட்ட எல்லாம் பேச வைக்காதம்மா. அடியே டேய், தள்ளிடா கொஞ்சம், 3 feet distanceல நில்லு. புரியல சார். சார் சாரி சார், தள்ளி சார், தள்ளி விட்டா சார். 3 அடி வச்சுக்கிறேன் சார் கத்தி. சரிம்மா, நைட் பேசுறேம்மா, நிறைய பேஷன்ஸ் இருக்காங்க. பாய்மா, பாய் பாய், see you, take care. சார் சார் போடா. தங்கதுரை என் பையன் டாக்டர், கொஞ்சம் கொஞ்சம் இல்ல நிறையவே கொஞ்சம் சுத்தம் பாப்பா. அதான் நீ சுத்தம் இல்லாத கத்தியை என் கழுத்துல வச்சா அம்மாக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்துட்டான் குழந்தை. டேய் நீ நடிச்சது ஒன்றும் சரியில்லைடா. அந்த கத்தியை கொடுத்து அப்படியே சொருகிற மாதிரி வச்சிருந்தா பயந்துருப்பான். நீ சரியில்லை, உன் ஆக்டிங்கும் சரியில்லை, கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணு. எப்படி எப்படி தப்புலாம் என் பேர்ல, உன் புள்ள கரெக்டா இருக்கிறாரு. ரைட்டு. என்னம்மா? நீங்க ஒரு என்ன காமெடி ப்ரோக்ராம் நடந்துருக்குது? டெய்லி ஒரு சொல்ற டைமுக்கு ஃபோன் பண்ணி உன் கழுத்துல கத்தி வைக்கிறதுக்கு, இதெல்லாம் சரி வர மாதிரி தெரியல எனக்கு. அள்ளி அள்ளி தருவாண்டா இப்ப அழுதாங்களே, அது மாதிரியா? அது சரி, அவர் என்ன பாட்டி இருக்காரு? சஜ்ஜா இருக்கா? சஜ்ஜிடா ஜஜ்ஜா. என்ன பாட்டி, என்ன லண்டன் ஜெயில உட்கார வைக்கலாம் பிளான் பண்றியா? ஐயோ இல்லடா, நான் பாத்துக்கிறேன். பாத்துப்ப, உன்ன பாக்க நான் இருக்கணும்ல. டேய் உனக்கு பணம் வேணுமா வேணாமா? ஒரு நிமிஷம் பாட்டி, என் மூஞ்ச நான் முடிக்கிறேன். அம்மா என்னம்மா இது, திரும்பவும் ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன
நீயும் கஷ்டப்பட்டுட்டு எங்களையும் ஏமா கஷ்டப்படுத்துற. சச்சையா டேய் தம்பி, அம்மாவை கூட இருந்து பத்திரமா பாத்துக்கோடா. கண்டிப்பா சார். அம்மா, எனக்கு ஆன்லைன்ல ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் இருக்கு, இப்போ அட்டன் பண்ண போறேன். நைட் உங்கள்கிட்ட பேசுறேன்மா. தம்பி, அம்மாவுக்கு கூட மாட ஹெல்ப்பா இருப்பா. ஆமா சார், இப்போ கூட காய் தான் சார் வெட்டிட்டு இருந்தேன், நான் பாத்துறேன் சார். சொன்னத கொஞ்சம் யோசிச்சு பாருமா. தம்பி, அம்மாவை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோ. ஓகே, பை, டேக் கேர். தானடா சொல்லியேன் பாத்தேன். பாசக்கார குடும்பம். ஏய், டப்பாவோட குடிக்கிற மாதிரி பாரு. நவுதுவாடா கீழே தொடர போறடே. எனக்கா பாட்டி, சரக்கும் வண்டி எங்க ஓனர்து. உன் ப்ராப்ளம் சால்வ் ஆகணுமா வேண்டாமா? இப்ப சொல்லு, சரக்கு நம்மளுது, சரக்கு நம்மளுது, வண்டி நம்மளுது. ஜா, உங்க கையில ஓபன் பண்ணி குடுத்தீங்கன்னா பாட்டி ஆரம்பிச்சிடலாம்.